ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நந்தினி. இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதான் நான் எந்த வீடியோ பார்த்தாலும் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல் தாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த ஹேர் ஸ்டைலில் வீடியோ போட்டிருந்தேன், அதனால் எப்படி அந்த ஹேர் ஸ்டைல் க்ரியேட் பண்ணிங்கன்னு கேட்டிங்க, அதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ரெண்டு பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ரோல் பண்ணுறது தாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக முடிய எடுத்து ரோல் பண்ணுறது தான். நான் சொல்கிறத விட நீங்கள் அந்த வீடியோவை நல்லா பார்த்தீங்கனாவே தெரியும் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு. உங்களுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக வேணும், அந்த ரோல் பண்ணுறது இன்னும் அழகாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக எடுங்க. நான் கொஞ்சம் பெருசாக தாங்க எடுத்துருக்கேன். நான் ஒரு 4 பார்ட்டிஷன் எடுத்து ரோல் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணால் ஒரு 6-7 எடுத்துக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனது வந்து ரொம்ப ஃப்ரிஸி ஹேர், எனக்கு என்னோடய ஹேருக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கொஞ்சம் செட் ஆகும். ஏன்னா நான் நார்மலாக வேறு எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் பைக்லேயோ இல்லை எங்கேயோ ட்ராவலிங் பண்ணிட்டு வந்தால் அந்த முடி வந்து ரொம்பமா கிளைஞ்சி போயிடும். இந்த ரோல் பண்ணி இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுனால அவ்வளோக்கு முடி வந்து களையிறதில்லை. இந்த சைடு எப்படி ரைட் சைடில் எப்படி நான் பார்ட்டிஷன் எடுத்து ரோல் பண்ணோம், அதே மாதிரி லெஃப்ட் சைடும் பார்ட்டிஷன் எடுத்து ரோல் பண்ணோம். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் சாரீ அப்புறம் சுடி எதுக்காக இருந்தாலும் இந்த ஹேர் ஸ்டைல் தாங்க போடுவேன். ரீசன்ட் டைமில் எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது. என்ன ஹேர் ஸ்டைல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னும் நிறைய ஹேர் ஸ்டைல் ஃப்ரிஸி ஹேருக்கு, ரொம்ப கர்லியாக இருக்கிற ஹேருக்கு, ஃப்ரிஸியாக இருக்குது, செட் ஆகிற மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னது வந்து ரொம்ப கர்லி அப்புறம் ஃப்ரிஸி அப்புறம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் ஹேர் வந்து, ஒரு மேனேஜ் பண்ணவே முடியாது. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி நான் அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. ரெண்டு பக்கமும் பார்ட்டிஷன் எடுத்து ரோல் பண்ணிவிட்டு இந்த டிக்டாக் கிளிப் இருக்கும் இல்லைங்க, அதை வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ரெண்டு கிளிப்புங்க, ரைட் சைடு 2 கிளிப்பு, லெஃப்ட் சைடில் 2 கிளிப்பு, அவ்வளோதான். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீழே வந்து நீங்கள் பின்னல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லை லூஸாக விடுறது கேட்ச் கிளிப்பும் போட்டுக்கலாம், இல்லைன்னா போனி டைல் மாதிரி லபர் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டு. இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நார்மலாக லபர் போட்டுக்கிட்டு அந்த கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எப்படி இருக்குது, என் ஃபேஸ்க்கு எப்படி செட் ஆகுதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அவங்க லைக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் வந்து 10 பேருக்கு ஹோம் பேஜில் போகும், என்னோடய வியூஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ் பாருங்கள். என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணால் மறக்காமல் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப மோட்டிவேஷனாலும் ஃபீல் பண்ணுறேன். டாட்டா பாய் பை. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன்.